மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும் வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் மாலை வணக்கம். காத்திருப்போர் பட்டியல் திரைப்படம் வந்து கதிரேசன் சார் ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்ருந்தார். இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து டேட்டு ஃபிக்ஸ் பண்ணோம், கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணோம்னு. பட் இந்த ஷூட்டிங் படப்பிடிப்பு இந்த கண்டினியூஸ் ஸ்கெடியூல்னால் கரெக்டாக ஸ்கெடியூல் பண்ண முடியல. இப்போ மேடைக்கு கடைசியாக வந்துட்டேன். இந்த மேடையில் வந்து நிறைய பேர் வந்து வந்ததுக்கு நன்றி, வந்ததுக்கு நன்றின்னு சொன்னாங்க. ஒரு எம்எல்ஏ வந்து மழை பெஞ்சு தண்ணி தேங்கி வேட்டியை கட்டிக்கிட்டு வெறும் கையை நீட்டிக்கிட்டு பார்த்துட்டு போனதுக்கப்புறம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த தண்ணி தேங்கிட்டே இருக்கும்ல, தேங்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் வந்து எம்எல்ஏ வந்துட்டு போனதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம்ல, அப்படி வந்து எனக்கு நன்றி சொல்லாதீங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் அதே மாதிரி தான் தண்ணி தேங்கிட்டு இருக்குது. அதில் வந்து கெட்ட தண்ணியும் இருக்குது, நல்ல தண்ணியும் சேர்ந்து இருக்குது. ஸோ இந்த திரைப்படம் வந்து காத்திருப்போர் பட்டியல் வந்து நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ரிலீஸ். நான் ஏன் நல்ல ரிலீஸ்ன்னு சொல்கிறேன்னா, நிறைய தயாரிப்பாளர்கள் அவசரப்படுறாங்க அந்த ரிலீஸ்க்கு முந்தின நாள். ஒரு கிளாரிட்டி இல்லாமல் எந்த ஏரியாவில், இது இன்க்ளூடிங் சச்சின், புதுமுக சச்சினுக்கும் நான் சொல்கிறேன், இட் மைட் நாட் பி அ டிபார்ட்மெண்ட், இட் மைட் நாட் பி, எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு இல்லை, எல்லாருக்கும் தேவை. நடிகர்களும் இயக்குனரும் தயாரிப்பாளருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, தென்காசியில் எந்த தியேட்டர் போடுறாங்க, சென்னையில் எந்த தியேட்டர் போடுறாங்க, எல்லா தியேட்டரும் எந்த தியேட்டர் எவ்வளோ ஷோ போடுறாங்க அப்படின்ற கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் தான் ரிலீஸுக்கே போகணுங்க. ஏன்னா நிறைய, நான் இந்த சின்ன படம் பெரிய படம்ன்ற பிரிவெல்லாம் நான் வைக்க மாட்டேன். படம் வந்து அந்த கலெக்ஷன் வச்சு தான் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நிர்ணயிக்கப்படும். பட் வென் இட் கம்ஸ் டு ரிலீஸ், ஐ விஷ் தட் எவ்ரி ப்ரொடியூசர் ஹேஸ் தட் கிளாரிட்டி. அண்ட் இந்த கிளாரிட்டி பைஜா டாம் மேடம்க்கு, தயாரிப்பாளர் சங்கமாக சார்பாக அண்ட் ஆஸ் அ வெல் விஷர் நாங்கள் இருப்போம். அந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லபடியாக வெள்ளிக்கிழமை காலை காட்சி முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு நன்றி சொல்லுங்கள். அன்றைக்கி அந்த நன்றி நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா நிறைய படம் வந்து இந்த மாதிரி தான், ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நிறைய படங்கள் வந்து, நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் வந்து இட்ஸ் நாட் கெட்டிங் த ரைட் ரெக்கக்னிஷன், டியூ ரெக்கக்னிஷன். ஸோ 24 மணி நேரம் அந்த ஒரு தயாரிப்பாளர், எந்த ஒரு தயாரிப்பாளர் பணம் கெரியர் எதுவுமே வந்து இழக்கக்கூடாது என்ற அடிப்படையில் வந்து நாங்கள் ஒர்க்கிங் கண்டினியூஸ்லி. ஏன்னா இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒன்று ஒன்றா தான் முடிச்சுட்டு வரோம். இப்போது முக்கியமான ஒரு விஷயம் வந்து அடுத்த 2-3 மாதத்தில் முடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அது முடியும் போது வந்து எல்லா படங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும், நல்ல ரிலீஸ் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு. என்னோடய ஆசை என்னென்னா, இதே காத்திருப்போர் பட்டியல் படம் ரிலீஸ் ஆகி ஜெயிச்சு மறுபடியும் இந்த இயக்குனர், புது இயக்குனர் ராஜசேகர், பைஜா டாமும் சச்சினும் மறுபடியும் ஒரு படம் வந்து அனௌன்ஸ் பண்ணணும். அதுதான் எங்களோட ஆசை. தட் இஸ் த ரியல் சக்ஸஸ் விச் தே ஷுட் கெட். ஆல் த வெரி பெஸ்ட் டு சச்சின். எனக்கு செல்லமேல வந்து ரொம்ப பெருமையாக உட்காந்துட்டு இருந்தேன் மேடையில் ஆடியோ லான்ச். ஏன்னா எல்லாருமே வந்து டாப் டெக்னீஷியன்ஸ், ஹாரிஸ் ஜெயராஜ் ஒரு பக்கம், கதாநாயகி ரீமா சென்னு, காந்தி கிருஷ்ணா சார் இயக்குனர், அந்த எல்லா அந்த டாப் வைரமுத்து சார் லைக் லிரிக்ஸ், எல்லாமே டாப் டெக்னீஷியன்ஸ் அண்ட் காஸ்டிங் வந்து இருந்தது. எனக்கு ஒரு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. அந்த கான்ஃபிடென்ஸ்னாலே வந்து நான் படத்தில் நடிக்கும் போதே எனக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது. ஐ திங்க் யூ ஹவ் டேக்கன் தட் ஆஸ் அன் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா சுகுமார், இளையராஜா சார் எல்லாரும் லைக் இன்க்ளூடிங் நந்திதா, மை குட் ஃப்ரெண்ட் நந்திதா இஸ் த ஹீரோயின். ஸோ எல்லாரும் இருக்கிறதுனால ஐ கேன் சீ தட் கான்ஃபிடென்ஸ் ஆன் த ஃப்ரேம். ஸோ கீப் த கான்ஃபிடென்ஸ் கோயிங். கண்டிப்பாக வந்து நிறைய படங்கள் லேட் ஆனாலும் இட் ஹஸ் மேட் அ மார்க். துளுவத இளமை, வாலி, அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப் இன்க்ளூடிங் வரலாறு, நிறைய படங்கள் இருக்குது. ஸோ டோன்ட் வரி அபவுட் த டிலே. பட் ஒன் யூ கம் ஃபார் த ரிலீஸ், நாங்கள் வந்து உங்களை தொந்தரவு பண்ண போகிறோம். நீங்கள் இங்கே எங்களை எப்படி தொந்தரவு பண்ணீங்களோ இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு வந்து வாழ்த்தணும்னு, நாங்கள் இனிமேல் உங்களை தொந்தரவு பண்ணுவோம். ஸோ
வில் ஹோப் ஃபார் தேட். அண்ட் புதுமுக இயக்குனர், ஒரு இயக்குனர் இன்னைக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடச்சி அந்த திரைப்படத்தை வந்து கொண்டு போய் சேர்த்து கரை சேர்க்கறதுக்குள்ளே அவர் படுற கஷ்டம் இருக்கே அது வந்து சாதாரண கஷ்டம் இல்லை. நிறைய பேர் சினிமா துறைனா ரொம்ப சொகுசான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கைன்னு நினச்சாங்க. ஆனால் நான் வந்து நான் இங்கே இங்கிட்ட இருக்கிற அத்தனை பேர் வந்து சினிமா துறை சார்ந்த எல்லாரும் ஒரே குடும்பம் தான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஆஃப்டர் பிரியன்சஸ் எக்ஸ்பைரி, அதாவது நம்ப முடியாத ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நெருங்கிய நண்பர், ஒரு நல்ல டெக்னீஷியன் பிரியன் சார் வந்து இறந்துட்டார். ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லை, பட் இருந்தாலும் வந்து ஏன்னா இட் வாஸ் டூ ஏர்லி ஃபார் ஹிம் டு கோ. ஸோ அந்த வகையில் ஐ ரிக்வெஸ்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ், எஸ்பெஷலி ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், எஸ்பெஷலி டைரக்டர்ஸ், எஸ்பெஷலி கோ டைரக்டர்ஸ், எஸ்பெஷலி ப்ரொடியூசர்ஸ், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். எல்லோரும் வந்து நம்ம எல்லாம் எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது. பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நான் சொல்கிறேன், வி ஆல் கோ த்ரூ அ ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். நம்ம ஹெல்த் பற்றி கவலைப்படாமல் வி ஆல் கீப் கோயிங். அடுத்தடுத்து அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போட்டுட்டே இருப்போம். தயவு செய்து தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக நாங்கள் வந்து நாளைக்கே ஒரு லெட்டர் எல்லாருக்கும் இன்க்ளூடிங் பத்திரிகையாளர் சங்கத்துக்கும் நாங்கள் அனுப்ப போகிறோம். லெட் அஸ் ஆல் ஹாவ் அ ஹெல்த் செக்அப் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ மந்த். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு. வி டெஃபினெட்லி நீட் திஸ். அண்ட் இது வந்து டெஃபினட்டாக நடக்கணும், பிகாஸ் ஒரு குடும்பம் நம்மளை நம்பி இருக்காங்க. நம்ம வந்து இரவு பகலமாக வந்து உழைப்பை கொட்டி அது வந்து கடைசியில் வந்து திடீர்னு ஒரு நாள் இப்படி ஒரு சம்பவம் வரும்னா பயமுறுத்தல. இட் இஸ் ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் க்யூர். தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. விழா நாயகன் ஷான் ரால்டன், ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் யூ. இது ரெண்டாவது வாட்டி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஐம் லெட்ஸ் ஹோப் இன் ஃபியூச்சர் வி ஷுட் ஒர்க் டுகெதர். அண்ட் அகேன் மை குட் ஃப்ரெண்ட் நனிதா, இதே தான் வி கீப் டாக்கிங், வி ஷுட் ஒர்க் டுகெதர். அண்ட் யா சுஜா இஸ் ஆல்சோ ஹியர், அனதர் குட் ஃப்ரெண்ட். எனக்கு பைஜாட்டா மேடம் வந்து ஐம் நோன் ஹர் த்ரூ அ காமன் ஃப்ரெண்ட். ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி அவங்களோட கான்ஃபிடென்ஸ் வில் பே ஆஃப். ஸோ அந்த வகையில் ஐ விஷ் புதுமுக இயக்குனர் திரு ராஜசேகர் அவர்களுக்கும் நான் என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். திஸ் நெக்ஸ்ட் ஒன் மந்த் ரன் அப் டு த ரிலீஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல ப்ராடக்ட் பண்ணியிருப்பீங்கன்றது நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டு த லிரிசிஸ்ட், டு எவ்ரி ஒன் நடித்த அத்தனை பேருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் பத்திரிகை நண்பர்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி. எந்த திரைப்படமாக இருந்தாலும் நீங்கள் வந்து நேரில் வந்து அந்த கவரேஜ் பண்ணி அது வந்து மக்கள் கிட்டே கொண்டு போய் சேர்க்குறதுல ஒரு மிகப்பெரிய பலமாக எப்போவுமே இருந்துகிட்ருக்கீங்க. ஐ லவ் யூ ஆல், காட் பிளெஸ். மறுபடியும் சந்திப்போம்.